ஹாய் காய்ஸ் வெல்கம் டு இந்த இந்திவிஜுவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எடிட்டபுள் பாலியான வந்து கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து மாடல் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம் அட்வான்ஸ் லெவலில் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எடிடபுள் பாலியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஏன்னா எடிட்டபுள் பாலினாலே ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பெடெக்ஸ் எஜ்ஜு பாலிகானு பார்டர் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதுல வெட்டெக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது இப்ப உதாரணத்துக்கு இப்ப வெட்டெக்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட இப்போ இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து ஒன்னு கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க இதுல எவ்வளவு வெட்டெக்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட மேல ஒரு நாலு வெட்டக்ஸ் கீழே ஒரு நாலு வெட்டெக்ஸ் அதாவது கார்னர் பாயிண்ட் எல்லாமே வந்து அந்த கார்னர் பாயிண்ட்னு சொல்கிற பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து வெட்டக்ஸாக தான் இருக்கும் டிஃபால்ட்டாக இருக்கிற சப்ஜெக்ட்ல வெட்டெக்ஸ் வந்து இருக்காது ஏன்னா வந்து அது பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் பாலி அப்படின்னு மாற்றிட்டா தான் வந்து பாலிகானாக மாறும் நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்கிற மேல இருக்கிற அந்த பேஸ் இருக்குது எல்லாம் எஃப் த்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மேல இருக்கிற ஃபேஸை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன் டெலிட் பட்டன் கொடுத்து டெலிட் பண்ணியாச்சு இப்பயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு வெட்டக் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்னர் இருக்கிற எல்லா வெட்டக்சுமே தெரிஞ்சிருச்சா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ இதே ஆப்ஜெக்டை நான் வந்து மிரர் எடுக்கிறேன் மிரர் எடுக்கணும் அப்படின்னா இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு எக்ஸோ இசட்ல இசட் டைரக்ஷன்ல தான் நான் மிரர் எடுக்க போறேன் இங்க இருக்கு பாருங்க மிரர் அப்படின்னு கொடுத்துருங்க மிரர்ல இசட் டைரக்ஷன் காப்பி கொடுத்துடலாம் காப்பி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா மிரர் வந்துடும் ஆனா இந்த டைம் வந்து நான் இதை மேலே தூக்குறேன் ஏன்னா மேலே தகுனா தான் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு வந்து மிரர் மாதிரி இருக்கும் சரி இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து செப்பரேட் ஆப்ஜெக்டாக இது தனியாக இருக்குது இது தனியாக இருக்கும் கீழே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டை மேலே இருக்க இந்த ஆப்ஜெக்டோட அட்டாச் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக எனக்கு இந்த பாயிண்ட்டில் உட்காரணும் அப்படின்னா ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து இருக்கிறதுலே பெட்டரான ஆப்ஷனு ஸ்னாப் அப்படி எஸ் அப்படின்னு கொடுங்க அப்படி இல்லாட்டி இந்த த்ரீ ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு வெட்டச் செலக்ட் பண்ணிவிட்டு இங்க இருந்து டிராக் பண்ணி மூட்டுள்ள இங்க வச்சீங்கன்னா போதும் அழகா ஜாயிண்ட் ஆகிக்கும் இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோன்னா ரெண்டு ஆப்ஜெக்டுமே ஜாயின்ட் ஆயிருக்கு அப்படின்றத இல்ல அப்படி கிடையாது ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து நகட்டிவ் தான் வச்சிருக்கேன் மற்றபடி ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ண ஒரே ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணனும்னா இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரே ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணணும்னா கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே ஆப்ஜெக்டே அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்றதுக்கு இது எடிட்டபிள் பால் இருக்குது இந்த இடத்துல பாருங்க இதுலையும் நம்ம வெட்டக் செலக்ட் பண்ணிட்டோம் அட்டாச் அப்படிங்கிற எடிட் ஜாமெண்டியில் போனீங்கன்னா அட்டாச்சுன்னு இருக்கும் காமனா வெளியே வந்தாலும் அட்டாச் இருக்கும் இப்போ அட்டாச் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து அட்டாச் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணும்போது எனக்கு வெட்டெக்ஸ் பாயிண்ட் இருந்துச்சு இப்போ நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணும்போது எவ்வளோ வெட்டக்ஸ் இருக்குது கேட்கலாம் இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுல்லா இங்கே சென்டர்ல ஒரே ஒரு எஜ்ஜு இருக்கிறதுனால அதாவது இந்த இங்கே ஒரு நாலு எஜ்ஜு இருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சிக்கோ இப்போ பாயிண்ட்டை மட்டும் என்னங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் மேலே ஒரு நாள் சென்ட்ரல் ஒரு நாள் கீழே ஒரு நாள் மொத்தமாகவே வந்து பன்னெண்டு வெட்டக்ஸ் தான் இருக்குன்னு நினைப்போம் ஆனால் பன்னெண்டு வெட்டெக்ஸ் கிடையாது இந்த இருக்க பாக்ஸு கீழே இருக்க பாக்ஸையும் ஜாயின் பண்ணும்போது மேலே இருக்கிற பாக்ஸோட பாட்டம் இதுவும் கீழே இருக்கிற பாக்ஸோட பாட்டமும் இந்த இடத்துல பாத்தீங்களா ஒரே லெவலில் இருக்கும் ஆனால் அட்டாச் ஆகியிருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் சரி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இந்த ரெண்டு வெட்டக்ஸையும் இப்போ இது ஒரு வெட்டெக்ஸ் நினைச்சிட்டு இருப்போம் பட் இது ரெண்டு வெட்டெக்ஸ் தானே அப்படின்னா இந்த ரெண்டு வெட்டக்ஸையும் நான் செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஜாமண்டியில கொலாப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இப்போ கிளிக் கொலாப்ஸ் ஒரு தாட்டி கிளிக் பண்ணாலே போதும் இப்போ நான் எழுக்கறேன் இப்போ ரெண்டு வெட்டக்ஸ் என்ன ஆயிடுச்சு ஒரே வெட்டக்ஸாக மாறிடுச்சுங்களா இப்போ நான் வெளியே கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி மேலே இழுக்கிறேன் ஒரே வெட்டக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துக்கு வரலாம் இதை கிளிக் பண்ணி மேலே இருக்கிறேன் ரெண்டு வெட்டக்ஸா போதா இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கொலாப்ஸ் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கொலாப்ஸ் ஏன்னா இந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த ரெண்டு ஏரியாவை வந்து கொலாப்ஸ் பண்ணியாச்சு சரி இப்போ நாலு வெட்டக்ஸுமே க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வெட்டக்ஸ் தான் இருக்கும் இதாக இருக்கும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு நாலு வெட்டக்ஸுங்கிறதுனால நான் ஒரு ஒரு வெட்டக்ஸா செலக்ட் பண்ணி இப்படி 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 செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அட்டாச் பண்ணியாச்சு அதுவே மல்டிபிள் வெட்டக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்பியர் எடுக்கிறேன் இந்த ஸ்பியர் வந்து இங்கே இருக்குது ஒயர் ஃப்ரேம் வச்சிடலாம் ஸ்கின் மோடும் கொண்டு வந்துடலாம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இங்கே செக்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எவ்வளோ செக்மெண்ட் இருக்கும் நம்பர் ஆஃப் செக்மெண்ட் நிறைய இருக்கும் இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் பழைய ஒரு உதாரணத்துக்காக தான் நான் டெலிட் பண்ணுறேன் இதை டெலிட் பண்ணிட்டு இது பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ என்ன இருக்கு டோட்டலா இவ்வளோ ஆப்ஜெக்ட் வந்து அந்த இதில் பண்ண மாதிரியே டெலிட் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து மிரர் எடுக்கணும் மிரர் அப்படின்னு கொடுங்க மிரர் வந்துருச்சு இந்த இடத்துல எக்ஸல் ஓகே இப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்டையுமே நான் வந்து அட்டாச் பண்ணணும் ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று டச் ஆகிருக்கணுமில்ல அப்படி நான் என்ன பண்ணிக்கலாம் வெட்டக்ஸ் ஆன் பண்ணிட்டு இந்த வெட்டெக்ஸ் இந்த இதில் நிற்கினா தான் ஒரே இதில் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு எண்ணத்தையுமே ஒயர் ஃபிரேமில் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வேற ஆப்ஜெக்ட் இது வேற ஆப்ஜெக்ட் கீழே இருக்கிற ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு அட்டாச் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி வெட்டெக்ஸ் டேரெக்டாக டேரக்டாக எடிட்டபுள் பாலிலேயே பார்த்தீங்கன்னா எடிட் ஜாமண்ட்ரியில் அட்டாச்சுன்னு இருக்கும் வெட்டெக் செலக்ட் பண்ணாலும் அட்டாச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அட்டாச் கொடுத்துட்டு மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு அந்த மேலே கீழே இருக்கிறது ரெண்டு அட்டாச் ஆயிடுச்சு வெளியே வந்துடலாம் ஃபுல்லாக வெளியே வந்துட்டிங்கன்னா அட்டாச் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்கிறதுங்கிறத ஈஸியாக நம்மளுக்கு தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் இருக்குதுல்ல இந்த லைன் இருந்தாலே இந்த சப்ஜெக்டை வெட்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கிருந்து கிளிக் பண்ணி எடுத்தோம்னா

இந்த அதாவது ரெண்டு சப்ஜெக்ட் வேற வேற இருக்கிற ஜப் சப்ஜெக்ட நீங்க அட்டாச் பண்ணிட்டு பக்கத்துல நல்லா டச் ஆன மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு மாடிஃபையர் லிஸ்ட்ல அப்படியே கீழே ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் மாடிஃபையரில் கடைசி வந்தீங்கன்னா வெட்டெக்ஸ் வெல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இதை ஜஸ்ட் அப்ளை இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும் இந்த ரெண்டு வெட்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா மேல இருக்க வெட்டக்ஸ் கீழே தனித்தனியாக இருந்துச்சு பாத்தீங்களா கரெக்டாக அதுல ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெட்டக்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்ட் ஆயிரும் இப்போ இந்த வெட்டெக்ஸ் வெல்ட நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஆகாது ஆன் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஆயிரும் சரி இப்போ வந்து அது கட் ஆகாதான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா கட் ஆகாது ஆனா என்ன பண்றீங்கன்னா இந்த வெட்டெக்ஸ் வெல்டையும் இந்த வெட்டெக்ஸ் வெல்ட சரியாம நான் டெலிட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் பிரிஞ்சிரும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இதையும் இதையும் ரெண்டையுமே வந்து மறுபடியும் இந்த சப்ஜெக்ட் வெட்டெக்ஸ் வெல்டு வச்ச நம்ம ஸ்பியரை ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்டேட்டபுள் பாலி மறுபடியும் இன்னொரு பாலி கொடுத்துங்க ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு பாலி வாட்னா கொடுத்துக்கலாம் அது வந்து பிரச்சனையே கிடையாது இப்போ எடிட்டபிள் பாலியாக கொடுக்கும்போது வெட்டெக்ஸ் வெல்டும் எடிட்டபிள் பாலியும் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வெட்டக்ஸ் வெல்டை டெலீட் பண்ண முடியாது ஏன்னா அது மெர்ஜாய் ஆயிட்டனால அது காணம் பாருங்கள் இப்போ நார்மலாக எப்போயும் போல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நான் மேலே தூக்கணும்னா அந்த பாயிண்ட் ரெண்டு ஜாயின்ட் ஆயிடுச்சுங்களா இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிற ரெண்டு வெட்டக்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு வெட்டக்ஸ் வெல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனைக்கான எனேபிள் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்